அனைவருக்கும் வணக்கம். நம்ம கோயம்புத்தூர்னாலே வந்து தொழில்நுட்பத்துக்கு வந்து பேர் போனது. நம்ம இந்த கோயம்புத்தூரில் வந்து மிஷின்ஸ் மேனுஃபேக்சரிங் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து எங்ககிட்ட மிஷின் வாங்கி மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்க ஒரு கஸ்டமரை நம்ம பார்க்க போகிறோம். இவன் இந்த கஸ்டமர் பற்றி நம்ம சொல்லணும்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு மிஷின் வாங்கி இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக வந்து ரொம்ப யோசித்தாங்க. அப்படி யோசித்து யோசித்து தான் இந்த மிஷின் வாங்கினாங்க. எப்பயுமே நம்ம ஒரு தொழில் தொடங்குறதுக்கு வந்து நிறைய யோசிப்போம். யோசித்து அதில் நமக்கு நிரந்தர வருமானம் கிடைக்குமா அப்படிலாம் யோசிச்சு தான் நம்ம வந்து ஒரு தொழிலே தொடங்குவோம். அந்த தொழில் தொடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு வந்து அப்பயும் நமக்கு ஒரு யோசனை வரும். நம்ம இந்த மாதிரி மிஷினரிஸ்லாம் வாங்கினா நமக்கு சரியாக வருமா வராதான்னு யோசனைகள்லாம் இருக்கும். அந்த யோசனைகள்லாம் மீறி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போனால் மட்டும்தான் நம்ம நம்மளோட தொழிலை வந்து விரிவுபடுத்த முடியுங்கிறதுக்கு இந்த கஸ்டமர் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம இப்போ இவங்களை பார்க்கலாம், வாங்க. நல்லா இருக்கேன்ண்ணா. அண்ணா, நம்ம மிஷின்ஸை வாங்கி ரொம்ப நாளாக நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த தொழில் எப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கண்ணா. தொழில் ஆரம்பிச்சு 25 வருஷம் அதுங்க. சரிங்கண்ணா. அப்புறம் இந்த ஆளுகள் வச்சு இடம் பார்த்தோம். சரிங்கண்ணா. வேலைக்கு ஆள் அப்போல்லாம் ஆள் நிறையா கிடச்சாங்க. சரிங்கண்ணா. ஒரு அளவு ஓட்டணும். சரி. கொஞ்சம் ஆள் ஆகும்போது வேலைக்கு ஆள் கிடைக்காத காரணத்தினால மிஷினை வச்சு ஓட்டணும்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். சரிங்க. உங்ககிட்ட மிஷினை பார்த்தோம். சரிங்கண்ணா. மிஷின் பிடிச்சது. சரிங்கண்ணா. பார்த்து 1 வருஷம் வெயிட் பண்ணி எடுத்தோம். ஆமாம், கண்டிப்பாக. என்ன காரணம்னா படிச்சுட்டு ஒன்று இல்லையா. கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்து எடுத்தோம். சரிங்கண்ணா. எடுத்த பொறுப்பாடு மிஷினுடைய வேலை நல்லா இருக்கு. சரிங்கண்ணா. எங்களுக்கு ஆள் பிரச்சனை இல்லாத காரணத்தில் மிஷின் எடுத்ததுனாலையும் சரிங்க, ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு. சரிங்கண்ணா. சரக்கு நல்லா கொடுக்குறோம். நிறையா பேருக்கு கேட்குறவங்களும் கொடுக்குறோம். சரி, கொடுக்க முடியாமல் இருந்தோம். கண்டிப்பாக. மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி கையில் போடும்போது என்ன மாதிரி சிரமங்கள்லாம் உங்களுக்கு இருந்தது? கையில் போடும்போது நிறையா சிரமங்கள். 1 மணி நேரத்துக்கு 10 கிலோ தான் போட முடியும். எவ்வளோ வேலை செய்யுமோ அதுக்கு வந்து மிஷின் ஒரு கொட்டாகுது. சரிங்கண்ணா. அது மாதிரி இருக்குது. கேட்குறவங்க நம்ம டயத்துக்கு சர கொடுத்துருவோம். சரிங்கண்ணா. அது ஒன்று. நீங்கள் மிஷினில் போடும்போது வர டேஸ்ட்டுக்கும் கையில் போடும்போது வர டேஸ்ட்டுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? இருக்குங்க. சரிங்க. இந்த மாதிரி கையில் போடுறதுல ஒரு வித்தியாசம் டேஸ்ட் இருந்ததுங்க. சரிங்க. மிஷினில் போட்டவங்க கூட அதை விட கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. சரி. சாப்பிட்றவங்களும் நல்லா இருக்கு சொல்கிறாங்க. சரிங்கண்ணா. இப்போ நம்ம கையில் போடும்போது இவ்வளோ நாள் தாங்கும், ஒரு 10 நாள் தாங்கும்னு சொல்லுவீங்க. இப்போ மிஷினில் போடும்போது வந்துட்டு எவ்வளோ நாள் தாங்குது? கையில் போடும்போது எவ்வளோ நாள் தாங்குச்சு? கையில் போடும்போது ஒரு 15 நாள் தாங்காம இருந்ததுங்க. சரிங்கண்ணா. மிஷினில் போடும்போது 25 நாள் தாங்குதுங்க. சரி. இப்போ அதாவது வந்து உங்களுக்கு கையில் போடுறத விட மிஷினில் போடும்போது அதோட எக்ஸ்ட்ராவாக இருக்கு. பொருள் கெடாமல் இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ நம்ம கையில் போடும்போது ஒரு வருமானம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆமாம். இப்போ மிஷின் வாங்கினதுக்கப்புறம் ஒரு வருமானம் இருந்திருக்கும். உங்களுக்கு செலவுகள் மிஷின் வாங்கும்போது ஏதாவது செலவுகள் அதிகரிச்சிருக்கா இல்லை? ஆ, வருமானம் எப்படி மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி? வருமானம் நல்லா இருக்குங்க. சரி. ஏன்னா சரக்கு நம்ம கேட்க சரக்கு கொடுத்துறோம் இல்லையா. ஆளு வச்சு போடும்போது கொடுக்க முடியாமல் இருந்தோம். மிஷினை வச்சு போடும்போது அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. சரி. வேற சரக்கு கொடுத்துறோம், உடனே உடனே கொடுத்துருவோம். கண்டிப்பாக. அது ஒன்று. அப்போ லாபம் கிடைக்கும்ல? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு நாள் போகிற சரக்கை 2 நாள் போட்டு கொடுத்தோம் முதல் நாளில். இப்போ 2 நாள் போகிற சரக்கு ஒரே நாளில் போட்டு கொடுத்துறோம். நம்ம கையில் போடும்போது நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்திருப்பீங்க. இப்போ மிஷினில் போடும்போது ஒரு ப்ரொடக்ஷன் வரும். இப்போ கையில் போடும்போது எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுத்தீங்க? மிஷினில் எடுக்கும்போது 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்கிறீங்க? கையில் போடும்போது 1 மணி நேரத்துக்கு 10 கிலோன்னா 100 கிலோ எடுக்கலாம். 100 கிலோ மிஷினில் 100 கிலோ எடுக்கலாம். அதாவது கையில் வந்து ஒருத்தர் போடுறதா இல்லை எவ்வளோ பேர்? 4 பேர் சேர்ந்து போடுவாங்க. 4 பேர் சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு 10 கிலோ போட முடியும். ஓகே. 4 பேர் சேர்ந்து பண்ண வேலையை மிஷின் வந்து ஒரே இதாக பண்ணது 100 கிலோ போடலாம். ஓகே. அதே ப்ரொடக்ஷன் வந்து டபுளாக நம்ம கிடைக்குது. சரிங்கண்ணா. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தொழில் தொடங்குறதுக்கே வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தொழில் தொடங்கினாலுமே அடுத்த வந்து அவங்க கையில் போட்டுட்ருப்பாங்க பாரம்பரியமாக. அதை வந்து ஒரு மிஷினில் வந்து பண்ணுறதுக்காக அதுக்காகவும் ரொம்ப யோசிப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தைரியமாக மிஷின் வாங்கியே பண்ணலாங்க.
அதோட டேஸ்ட்ல ஒன்றும் மாறலைங்க. பின்னாடி வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு உபயோகமா இருக்கும். இல்ல மிஷின் வாங்கிட்டு உடனே கத்துக்க முடியல, ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகும். அதாவது நீங்க போற அந்த அரிசி மாவு உப்பு காரம் இதுல ஏதாவது மாற்றம் பண்றீங்களா, இல்ல நீங்க போடுற அதே அளவு தான் நீங்க போடுறீங்களா? அதே அளவு தான் பண்றோம். அதே மெஷினுக்காக எந்த மாற்றமும் அண்ணா, நீங்க அந்த கைமுறுக்கு டை வந்து கழட்டி மாட்டும் போது உங்களுக்கு அது சிரமமா இருக்கா, அது எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல என் வயசுக்கு அதை கழட்டி மாட்டுறது கொஞ்சம் சிரமம் தாங்க. சரிங்க, பையன் வயசாலும் கொஞ்சம் ஈஸியா கழட்டி மாட்டலாம். மாட்டலாம், ஒரு தடமா இருக்காலும் கழட்டி மாட்டுறது கொஞ்சம் ஈஸியா தரும். சரிங்க, அது ஏன் வந்து நாங்கள் அவ்வளோ கனமாக கொடுத்துருக்கோம்னா, இப்போ நீங்கள் கைமுறுக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையில் நம்ம ஒன்றா சுற்றுறதை பார்த்துருக்கலாம். இப்போ மெஷினில் பண்ணும்போது அது ஹைட்ராலிக் ப்ரெஷரில் வரதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுற்றி கொடுக்குதுங்க. அதுக்கு அந்த மாதிரி கனமாக போட்டால் மட்டும்தான் அது வந்து நீண்ட நாட்களுக்கு வந்து நல்லா உழைக்கும். அதனால தான் அந்த கனமாக கொடுத்துருக்கு. அதை ஒன்றும் சுலபமாக கையாளுறதுக்கு நாங்கள் ஒன்றும் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அது எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் சரி பண்ண முடியும் பண்ணித்தரோம். சரிங்க, அதில் ஒரு இது இல்லைங்க, அது ரெண்டு பேரும் போட்டு கொஞ்சம் வேலை ஸ்லோவாக இருந்தது. ரெண்டாவது இப்போ ஆளு மிஷின் வந்த பிறகு ஆள் கம்மி பண்ணிட்டோம். சொந்தாலும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அஞ்சு ஆறு பேர், பதினஞ்சு ஆள் வேலை பார்த்த இடத்துல ஆறு பேர் வேலை செய்கிறோம். அதே சரக்கு இப்போ ஐநூறுலாம் வரணும், ஐநூறுலாம் போட்டுருவோம். சரி, அந்த மாதிரி தான் இருக்குங்க. மிஷினுக்கு சப்போர்ட் இருக்குது. சரி, மிஷினோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் கையில் போடும்போது பத்து பேர் வேலை செஞ்சதாக சொன்னீங்க. அப்போ பத்து பேர் வேலை செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஷேப்பில் போடுவாங்க. இப்போ மெஷின் வந்ததுக்கப்புறம் அதில் உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. சரி, மிஷின் வந்த பிற்போடு ஃபினிஷிங் ஒரே மாதிரி இருக்குங்க. சரி சரி, நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பேக்கில் பாக்கெட்டில் போட்டு நம்ம பேக் பண்ணி அனுப்பும்போது லுக் இருக்குது. சரி, நல்ல லுக் இருக்குது. கையில் போடுறத விட இது நல்லா இருக்குது. சரி, மெஷின்ஸ் எல்லாம் வந்து படித்தவனால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியுமா, இல்லை படிக்கவன் யாராக இருந்தாலும் யூஸ் பண்ண முடியுது முடியுதா? இது இல்லை, படித்தவங்களும் பண்ணலாம் படிக்காமலும் பண்ணலாம், ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது யார் வேணாலும் பண்ணலாம், ஈஸியான ஒரு மெத்தேடு தான். மிஷினை பொறுத்தளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, ஈஸியாக கற்றுக்கலாம் கற்றுக்கலாம், யார் வேணாலும் செய்யலாம். நீங்கள் உங்கள் பேரன் கூட யூஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, அவர் எப்படி கற்றுக்கிட்டார் உங்கள் பேரன் வேலை செய்கிறது? அவர் சின்ன குழந்தைதான். சரி, அவரே நான் ஆப்ரேட் பண்ணுறேன்னு போய் சுவிட்ச் அமைத்து போடுறாரு. எவ்வளோ வயசாச்சு அவருக்கு? ரெண்டு வயசு. சரி, ரெண்டு வயசு குழந்தை ஆப்ரேட் பண்ணுது மிஷினை. சரி, ஆமாம், நல்லா நல்லா ஈஸி தான். ஆனால் இப்போ நீங்கள் இந்த மெஷின் வாங்கி இவ்வளோ வருஷம் ஆகுது, இதில் எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ், எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, எங்கள் சைட்லேருந்து அந்த பிரச்சனைகளுக்கெலாம் எப்படி நாங்கள் தீர்வு கொடுத்தோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மிஷின் வாங்கி நாலு வருஷம் ஆச்சு. சரிங்கண்ணா, வந்தது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க, அப்புறம் இந்த ஆயில் மாற்றுறது சின்ன வேலைகள் வந்தது. சரி, அப்பப்போ வந்து அவங்க கம்பெனியில் ஆள் வந்து பண்ணி கொடுத்தாங்க. சரிங்க, சொன்ன டைத்துக்கு வந்தாங்க, எங்களை வேலையெல்லாம் கெடுக்கவே இல்லைங்க. சரி சரி, உடனே வந்து பண்ணி கொடுத்தாங்க. சரி, அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. மிஷின் வந்து குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இப்போ உங்களோட சின்ன வயசு பேரன்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்கிறீங்க, இந்த மிஷினில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சேஃப்டி நல்ல சேஃப்டி தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சரிங்கண்ணா, அந்த மாதிரி பயந்துற மாதிரி ஒன்றும் இல்லை. இல்லை, சின்ன குழந்தைய போய் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்குனா பாருங்கள். சரிங்கண்ணா, அதனால் அந்த பயம்லாம் வேண்டியதில்லை, சேஃப்டி இருக்குது. சேஃப்டி இல்லாமல் நான் மிஷின் வாங்கிக்கவே மாட்டேன். யாருக்கெல்லாம் வந்து சப்ளை பண்றீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான
ஆட்களுக்கெல்லாம் வந்து மேலும் நீங்கள் உங்களோட தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு யாருக்கெல்லாம் வந்து இது உபயோகமாக இருக்கும்? நீங்கள் இப்போ ஆல்ரெடி வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருப்பீங்க, உங்ககிட்ட மொத்தமாக வாங்கிட்டு போய் அவங்க பேரில் பேக்கெட் பண்ணி சேல் பண்ணிட்டுருப்பாங்க, அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து உபயோகமாக இருக்கும்? அவங்ககிட்ட வாங்குறவங்க வந்து பேக்கரிக்காரங்க, பேக்கரி ஐட்டம் வாங்குவாங்க, பேக்கரி வச்சுருக்கோங்க, ஸ்வீட் கடைக்காரங்க வாங்குவாங்க. சரிங்கண்ணா. மெயினாக ரெண்டு சப்ளை தான். ஓகே. அப்புறம் மலையை கடைக்கெல்லாம் ஒரு அளவுக்கு தான் கொடுப்போம், நம்மளாம் கொடுக்க மாட்டோம். சரி. விரும்பிக்காரங்க தான் கொடுப்போம். அதிகமாக பேக்கரியாரும் லாட்டாக எடுப்பாங்க, அதனால் ஸ்வீட் கடை லாட்டாக எடுப்பாங்க, அந்த வாரத்தை மெயினாக நாங்கள் பார்த்துக்குருவோம். சரிங்கண்ணா. மலையை கடை சில்லற வர கொஞ்சம் போகும், அதை அளவாக வச்சுக்கிட்டு ஓட்டிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் வியாபாரிகளும் வர்றாங்க, வியாபாரிகள் அவங்க வாங்கி அவங்க பேக் பண்ணிட்டு அவங்க சேல்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்ம வந்து எங்கள் கோயம்புத்தூர் மட்டும் நம்ம சப்ளை பண்ண முடியுமா, இல்லை வெளிநாட்கள்லேருந்து வெளியூர்கள்லேருந்து கேட்பாங்களா, அவங்களுக்கும் சப்ளை பண்ண முடியுமா? எல்லாருமே கொடுக்கலாம், எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். சரி. சாருக்கு கொடுக்கலாம், வெளியே வந்து கேட்குறாங்க, கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஆந்திரா வந்து ஒரு பையன் கேட்டுருக்காப்பி. சரி. அந்த பையனுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு, வந்துகிட்டு இருக்காப்புல, அந்த ரயில் ஸ்டேஷன் முடிட்டோம், மொத்தமாக எடுத்துலாங்கிறாப்பி. சரி. அது போக சென்னைக்கு போயிட்டு இருக்கு, கோயம்புத்தூர் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம், சுந்தராபுரம், திருச்சனாரி. சரி. கூக்கடம், டவுன்கால், முக்கியமான கடை, ஹோல்சேல் கடை, அவங்களெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். லாட்டாக வாங்க ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். சரிங்கண்ணா. சில்லறையில் கொஞ்சம் நம்ம அலைய முடியல, அதனால தான். சரிங்க. நீங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெஷின்ஸ் இல்லாமல் நீங்கள் நிறைய வேலையாட்கள் வச்சு நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க. அப்போ வேலையாட்கள்லாம் வந்து செய்யும்போது ஒரு என்ன சொல்கிறது, அதோட தன்மை தரம்லாம் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மெஷின் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஒரு குடும்பமாக நீங்கள் பண்ணுறீங்க. ஏன்னா நாங்கள் வெளிலேருந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக பண்ணும்போது ஒரு அழகாக இருக்குது. அது போக வந்துட்டு அந்த நீங்கள் பண்ணுற அந்த முறுக்குலையும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு உணர்வோடு பண்ணுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அது வந்து எப்படி இருக்காது? வேலையாளர்கள் செய்யும் போது நம்ம அவளை கவனிச்சுட்டே இருக்க முடியாது. நம்ம சொந்தமாக செய்யும்போது ஒரு அக்கறையோட செய்யறோம். நம்ம தொழில், நம்ம பொருள், அது வாங்கி சாப்பிட்டாலும் குறை சொல்லக்கூடாது, வாங்கி சாப்பிட்டு திரும்ப வந்து கேட்கணுன்றதுக்காகத்தான் எங்கள் குடும்பத்தால ஒரு சந்தோஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் அறிமுகப்படுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அறிமுகப்படுத்திடலாம். சுபாஷ் வாப்பா, என்னோட பையன் நீ வாமா, இல்லை இது எங்கள் வீட்டுக்கார அம்மா, அடுத்து காவியாவா ரம்யா, அடுத்து வாங்க இது எங்கள் பொண்ணு காவியா, காவியா ஸ்நாக்ஸு, இது எங்கள் மருமக, இதே பேரன், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் தொழில் பண்ணிகிட்ருக்கோம். காவியா ஸ்நாக்ஸ்ன்ற பேரில் நாலு கம்பெனிஸ் நடத்திட்டுருக்கோம், குடும்பத்தால் வேலை செஞ்சுட்ருக்கோம். நன்றி. கைமுறுக்கு, தட்டமுறுக்கு, இந்த மாதிரி எது தேவைப்பட்டாலும் நீங்கள் இவரை தொடர்பு கொள்ளலாம். இவரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நாங்கள் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இவங்க வந்து கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் எல்லா எங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டாலுமே வந்து இவர் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இவர் ரீட்டைல் மட்டும் இல்லை, ஹோல்சேலாக தான் இவங்க வந்து அதிகமாக பண்ணுறாங்க. அதனால் மொத்த வியாபாரம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இவங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இவங்கக்கிட்ட இருந்து முறுக்கு, கைமுறுக்கு, தட்டை இதெல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாகவும், நான் சொன்ன மாதிரி இவங்க ஒரு குடும்பமாக பண்ணுறனால ஒரு உணர்வோட அந்த என்ன சொல்றது, நம்ம ஒரு அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தின்பண்ணம் கிடைக்கும். கண்டிப்பா இவங்க தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.